ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. நாளைக்கு தீபாவளி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் புதியுகம் சார்பாக அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். ஸோ தீபாவளிக்காக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி ஷெஃப் சொல்ல போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயம்லாம் நம்ம ஷோவில் காத்துட்ருக்கு. நீங்களும் வந்து நிறைய ரெசிபிலாம் கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5969595. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதுவும் மாற்றம் தெரியும் கோதுமையில ஈஸியா ஒரு 20 நிமிஷத்துல பண்ணிடலாம். இது கார வகையில் தான். இதை வந்து இன்னைக்கு பண்ண முடியலனாலும் சில பேர் ஸ்நாக்ஸ் எல்லாம் அதை இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருள் தான், வேற எதுவுமே கிடையாது. கோதுமை மாவு ஒரு போல் எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதிலே கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கே மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. நல்லா நம்ம பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல, அதே மாதிரிக்கே நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். அது ஒரு சின்ன டிப்ஸு. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் கிராஸாக கூட்டு போட்டு அப்புறம் இப்படி ஒரு கிராஸ் கிராஸாக கூட்டு போட்டிங்கன்னா டைமண்ட் மாதிரிக்கே வந்துடும். அதை தனித்தனியாக பேப்பரில் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ரசத்துக்கு இந்த மாரிக்க சாத வகைகளுக்கெல்லாம் இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டார் ஷெஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் புதுயுகம் நயனதாரா. நயனதாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கால் தந்தவங்களுக்கு இன்ஃபினிட்டி லெவல்ல தேங்க்ஸ். நன்றி, வர வர என்ன ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்க எல்லாரும். ரொம்ப நன்றிமா. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல? தீபாவளி வேற. நாளைக்கு ஜாலியா வெளியே கூப்பிட்டோம், அவருக்கு லீவ் இல்லீங்களா? ஓ, அப்ப ஃபுல்லா அவுட்டிங் தான் நாளைக்கு. ஆமா, எங்க 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 போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? சீக்ரெட்டா? இல்ல இல்ல, மகாபலிபுரம் ஒரு கோயில் இருக்கு அங்க. சூப்பர். ஓகே ஓகே மா, என்ன ரெசிபி நீ கேக்க போறீங்க? மட்டூர் வடை. ஓகே மேம், உங்களுக்கு புதியோகம் சார்பா அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் மா. தேங்க் யூ மா, சிம்பிள் நோ. தேங்க் யூ சோ மச் மா. ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மா. ஓகேங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மியூசிக்கல் பத்தி அவங்க சொன்னாங்களே, நானே சொல்லலாம்னு இருந்த. மகாராஜா மியூசியா இருந்தது, மிலிட்டரி மேன் மியூசியா இருந்தது. புரியலமா, மகாராஜா மியூசியா இருந்தது, மிலிட்டரி மேன் மியூசியா இருந்தது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மதுர் வடை. ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. மதுர் வடை தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்கம்மா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. மதுர் வடையில கடலைப்பருப்பு வடை எப்படி செய்வோம், அது கூட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு, கொஞ்சமா அரிசி, இதுதான். இதை நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து தட்டிட்டு போடணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை வந்து கடலைப்பருப்பை வந்து கையில் விதம்பி இருப்போம்ல, இது கொஞ்சம் இலையில் தட்டிட்டு போனால் அரிசி சேர்ந்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அந்த கொலகொலப்பு தன்மை இருக்கும். அதை தட்டிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து அரைச்சிட்டு, அதாவது கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, எல்லாவே ஒன்றாவே போட்டு ஊற வைங்க, அரைங்க, குறை குறை அரைங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சிட்டு அதிலே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள், அப்புறமா பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வெங்காயம் போடாமல் செய்யலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே தட்டி போட்டு ஆயில் எடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சூர்யா. சூர்யா, இங்கே இருக்கிறவர் யார் தெரியுமா? உங்கள் தம்பி. எனக்கு ஹிண்ட் குடுக்கறாரு, பேர்லாம் சொல்லி. எப்படி இருக்கீங்க சூர்யா?
நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். ஓகே மா, நீங்க சமைப்பீங்களா இல்ல அம்மாக்கு சும்மா சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணுவீங்களா? நானே சமைப்பேன் ஒன்னு ரெண்டு டிஷஸ். ஓ, நீங்களே சமைப்பீங்களா? என்னென்ன சமைப்பீங்க? நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன். அட சூப்பர் மா. அப்ப இன்னைக்கு என்ன கேக்க போறீங்க? இன்னைக்கு நான் செஃப் கிட்ட சென்னா மசாலா எப்படி செய்யலாம்னு கேக்க போறேன். அதுவும் நீங்களே செய்ய போறீங்களா? ம், சூப்பர். மதிவாரி Dress-லாம் எடுத்தாச்சா? பொதுயோகம் சார்பா அட்வான்ஸ்ட் தீபாவளி விஷஸ் மா. சன்னா மசாலா அம்மா கிட்ட சொல்லிட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் 10 நிமிஷம் அதுவும் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா வேக வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 4 தக்காளி அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு 1/4 வெங்காயத்தை கட் பண்ணிடுங்க. தக்காளியை கோடு போட்டாலும் சரி, இல்லை 1/4 கட் பண்ணால் சரி, அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செய்துருங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா உடச்ச கல்லை இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். உடச்ச கல்லையும் இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துங்க. வேக வச்சு எடுத்துட்டு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மட்டும் வெங்காயம் அதிலேயே போட்டு வதக்கிறேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இங்கே வெங்காயம் தக்காளி நம்ம வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேருங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா, தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேணாம், இது 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும், நல்லா திக்காயிடும். நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியோட சேர்த்துருங்க. தண்ணியோட சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக புதினா, கரம் மசாலா தூள், உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாஷா தாகரா, ஊரப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். இப்ப பயங்கர எனர்ஜியா பேசுறீங்களே. சவுண்ட் கொடுத்து சொல்லி பேசுதா வச்சிருக்கேன் மேடம். சாரும் நீங்களும் புரோகிராம் நல்ல புரோகிராம் நல்லா பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு டென்ஷன் ஆகாம சார் மெதுவா பொறுமையா பேசுற, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். பக்கத்துலதான் இருக்காங்க. எங்க மருமக பரவீனு பொண்ணு கூப்பிடா எல்லாம் இந்த புரோகிராம் பாக்கணும்னா கரெக்டா இந்த டைமுக்கு ஆஜராயிரும். ரொம்ப நன்றி சார், எல்லாருமே விசாரிச்சுதா சொல்லுங்க. எங்க தீபாவளி வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேருக்கும். நன்றி சார், உங்களுக்கும் புதியோகம் சார்பா அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். நான் கேள்வி, என்னுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? சொல்லுங்க சார். டெய்லி சாம்பார், ரசம், மோர் குழம்பு, கீரை இதுதான் வைக்கிறாங்க. ஏதாவது குரல் குழம்பு வைக்கிற மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிருச்சு. புதுமையான ஒரு குழம்பு நீங்க கேக்குறீங்க. நீங்களே பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், உங்க புரோகிராம் சூப்பரா இருக்கு, பொறுமையா பதில் சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது நீங்க சொல்ற விதம். ரொம்ப நன்றி. பாராட்டுதல்கள். ரொம்ப நன்றி சார், உங்க ஃபேமிலிக்கு பெரிய பெரிய நன்றிகள். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க சார். நானும் அடிக்கடி சமையல் எல்லாம் பண்ணுவேன், என்வி எல்லாம் பண்ணுவேன், பிரியாணி பண்ணுவேன். சூப்பர், வெரி குட். உங்க புரோகிராம் எல்லாம் அடிக்கடி நிறைய பாக்குறோம். ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தா நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நீங்க சொல்ற விதம் எல்லாம் அது பண்ற விதம். ரொம்ப நன்றி சார். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப சாம்பார், ரசம், மோர் குழம்பு, கீரை கடையும் இதேதான் சாப்பிடுறோம். ஏதாவது புது குழம்பு ஒண்ணு சொல்லுங்க சார். சார், புதுசா ஒரு குழம்பு சொல்றேன். என்ன காயில போட்டு குழம்பு சொல்ல சொல்லிருங்க, அதே சொல்லிடுறேன். அவருக்கும் ஹாப்பி தீபாவளி. கார் கொடுத்தவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கார் இல்ல சார், கார் எப்ப கொடுத்தீங்க?
கால் கால் கொடுத்தவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குழம்பு வந்து இது வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு கேள்வி இருக்கும், அதாவது புதுசு புதுசாக குழம்பு செய்யலான. இந்த வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஜிடேரியன் நான் நிறைய நான்வெஜ் சொல்கிறேன்ல குழம்பு வகைகள்லாம், அதில் வெஜிடேரியன் சேர்த்து பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு காய்கறி சேர்த்து பார்க்கணும். இப்போ முருங்கைக்காய், அந்த குருமா நான் சொன்னேன், வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தயிர் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர். இப்போ நான் சொல்கிற ஒரு குழம்பு இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் தான் போடணும், ஒன்றும் முருங்கைக்காய் இல்லைனா காலிஃப்ளவர் இல்லைனா கத்திரிக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு இல்லைனா வெண்டைக்காய், இந்தமாரிக்க ஒரு காய்கறிகளை போட்டு சமைச்சாவே போதும், அதோட சுவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க, ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஒரு போலு, அந்த ஒரு போல் அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், பாத்திரம், எண்ணெய், ஜீரகம், ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறவங்க சில பேர் வேணாம்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி வேணாங்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம், ரெண்டுமே வேணுங்கிறவங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தயிர், தயிர் போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும், தனியாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேறு எதுவுமே வேணாம். அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் இருக்குல்ல அதை அரைச்சிட்டு அது இது கூட சேர்த்துங்க. தேங்காய் அரைக்கும் போது உடச்சக்கல்லை இல்லை வேர்க்கல்லை இல்லைனா முந்திரி பருப்பு அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை திரிஞ்சு போகாமல் இருக்கும். இதில் என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டுங்க, இதுதான் குழம்பு. இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். நீங்கள் வெஜிடபிள் போட்டதுக்கப்புறமா இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க, பாதி உப்பும் சேர்த்துங்க, அதை இடையிலே சேர்த்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க, புதினா சேர்த்துங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே அதிகமாக ரொம்ப சுவை அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நினைச்சேன் தல தீபாவளியே கொண்டாடுற அளவுக்கு பெரிய பொண்ணா நீங்க. என்ன சமைச்சீங்க வீட்டுல? அதிரசம் கேக்குறீங்களா? சில பேர் புழுங்கரிசில செய்யறாங்கல்ல, புழுங்கரிசில செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது, அந்த அளவுக்கு அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு கிரன்ச் இருக்குல்ல, ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்குல்ல, மொறுமொருன்னு இருக்கும்ல, அது கிடைக்காது. பச்சரிசியை வாங்குங்க, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு காய வைங்க. காய வைக்கும் போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும், கையில் ஒட்டணும். அந்த ஈரப்பதத்தில் நல்லா கடையில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதை நல்லா சலிச்சிடுங்க. அதுலேயே ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா சலிச்சிட்டிங்கன்னா அந்த திப்பி திப்பியெல்லாம் வராது. சலிச்சிட்டு இதில் வெள்ளம் பாக எடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு அந்த அளவில் போட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் காய்ச்சினிங்கன்னா அந்த அது வந்து நல்லா திக்காயிடும். அதை எப்படி டேஸ்ட் பண்ணணும்னா, இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க, அந்த வெள்ளத்தை எடுத்து இதில் போட்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரிக்கே வரும். அதுக்கப்புறமா அந்த உருண்டை பதம் வர வரைக்கும் செய்யுங்க. வந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை இதில் போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சுருங்க. மறுநாள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறமா அதை சின்ன சின்ன உருண்டையை உருட்டி தட்டிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கும் புத்தியோகம் சார்பா அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க மேடம்?
ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்களா? பசங்க ஓடி ஆடி ஆட காசு முடியும். சரி சரி, ஓகேங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாஸ்கரன், நான் 50 பேசுறேன். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நாளைக்கு தீபாவளிக்கு நீங்க தான். நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். நன்றி சார். ஓகே, நீங்க சமையல் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன் மேடம். இது என் வைஃப் கிட்ட பேசுறேன். என் வைஃப் தொலைச்சிங்க பேரு, அது ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு கேக்குறாங்க. ஓகே, ஆட்டுக்கால் பாயா பேஷ செஃப் சொல்லிடுவாரு. நாளைக்கு செய்ய போறீங்களா? ஹலோ மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. உங்க பேர்மா? என் பேர் துளசி மேடம். துளசி, ஓகேமா ஓகேமா. ஆட்டுக்கால் பாயா கேட்டிருக்கீங்க, செஃப் சொல்வாங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சரிம்மா, இன்னைக்கு என்ன சமையல் வீட்டில்? இன்னைக்கு சாம்பார். என்ன சாம்பார் போட்டு வச்சீங்க? கத்திரிக்காய். ஓகே, கத்திரிக்காய் போட்டு வச்சீங்களா? சரி சரி, கவனிங்க, நான் சொல்றேன். ஆட்டுக்கால் பாயா தானே கேட்டிருக்கீங்க? நாளைக்கு காலை உணவுக்குங்களா? சரி சரி, கவனிங்க, நான் சொல்றேன். ஆட்டுக்கால் பாயா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஆனால் அதில் கவனிக்க வேண்டியதாக தான். அதோட முடி இருக்குல்ல, காட்டு காலில் நிறைய முடி இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு நல்லாவே கழுவிடுங்க. மைதா மாவை போட்டு 3 இல்லை 4 தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த முடியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நல்லா வேக வைங்க. வேக வைக்கும் போது குக்கரில் வேக வச்சிங்கன்னா 8 இல்லை சாதாரணமாக வேக வச்சிங்கன்னா 40 வரைக்கும் நல்லாவே வேகணும். அதில் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் இருக்குல்ல அது கொஞ்சம், இல்லை கரம் மசாலா தூள் இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அது போட்டுங்க, கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக தேங்காய் இருக்குல்ல நல்லா வெள்ளையாக திருவிட்டு அதில் வந்து உடச்சக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த குழம்போட பதம் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு தான், பாத்திரத்தில் நெய் போடுறீங்க இல்லைன்னா கடலை போட்டுங்க, ரெண்டுமே போட்டுக்கலாம். சோம்பு தாளிக்கிறீங்க, பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அதிலே இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், வேறு எதுவுமே வேணாம், போட்டு வதக்கிட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இறக்க போகும்போது மிளகு தூள் போட்டுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணகிரிலேருந்து பாப்பா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? மீன் குழம்புங்க. மீன் குழம்பு? அப்ப நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கே மீன் குழம்பு, நாளைக்கு இல்லங்க, கிறிஸ்டின் நாங்க, அதனால தீபாவளி இல்ல. ஓகேமா 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 ஓகே. சோ என்ன ரெசிபி நீ கேக்க போறீங்க? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா கேக்க போறீங்க? ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க சார். சரிமா, கவனிங்க, நான் சொல்றேன். பன்னீர் அந்த மாதிரி நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்றீங்கன்னா எண்ணெய் வந்து சூடா இருக்கணும், அதை மட்டும் பாத்துங்க. எண்ணெயில சூடா இருந்து கொஞ்சம் சூடா இருக்கணும், அதுல போட்டு எடுங்க. இல்லைன்னா நீங்கள் பன்னீரை டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சேர்க்கும் போது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டப்போ, ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பன்னீர் கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.